செல்லமே, உன்னை விட்டு போன உறவை எத்தனை நாள் நினைத்து கொண்டே இருப்பாய்? அந்த உறவு ஏற்படுத்திய வெறுப்பை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே, அது நிலையாகாது. உன் உண்மையான அன்பை புரிபவர்கள் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார்கள். அவர்களுக்காக எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுக்காதே. அதற்காக அவர்களையும் நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு போனவர்கள் உன்னிடம் திரும்ப வரமாட்டார்கள். என்ன சா இப்படி சொல்கிறார் என்று நினைக்காதே. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் உனக்கு தேவை கிடையாது. உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய். இனி அடுத்தது என்ன செய்யலாம் என்று மட்டும் யோசி. ஒன்றுக்கு பலமுறை யோசி. ஒரு செயலிலோ இல்லை ஒரு உறவின் பாசத்திலோ இறங்கும் பொழுது இவர் நமக்கு சரியாக வருவாரா என்று பலமுறை யோசித்து விட்டு இறங்கு. பின்பு அதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. தங்கமே, உன் மனபாரத்தை நான் உணர்வேன். ஏமாற்றம் அடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதனால் நீ இழந்தது கிடைக்கப் போவது இல்லை. ஆனால் உனக்கு வேறொரு விதமான நிம்மதியான ஒன்று கிடைக்க செய்வேன். வருந்தாதே, உன் கர்ம வினையின் தாக்கத்தால் குறைந்து கொண்டே இருக்கிறது. உன் துன்பங்கள் முடிந்து விட்டது. இன்பமயமான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாய். நான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்க வெளிச்சத்தை வந்தடைய செய்வேன். சந்தோஷமாக இரு. எல்லாம் உன் நல்லதற்காகவே செய்தேன். இனியும் உன் நல்லதற்காகவே நல்லதை செய்வேன். தைரியமாக இரு. இனி உன் வாழ்க்கையின் முன்னேற்றம்தான். ஓம் சாய்ராம்.